வணக்கம். வாழ்க வளமுடன். சமீபத்தில் வலைதளங்களில் படித்த ஒரு பதிவு சித்த மருத்துவத்தை பற்றி. சித்த மருத்துவம்னு சொன்னாலே எப்போதும் சந்தோஷம் எனக்குள். என்ன இவ்வளோ பெரிய கலை நம்ம தமிழர்களின் மருத்துவம்ங்கிறது. அந்த தொன்மையான ஒரு மருத்துவ கலையை எப்போது நினைத்தாலும் மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் முட்டும். இப்போ அந்த பதிவு என்னங்கிறத உங்களுக்காக சொல்கிறேன். மனித உடம்பில் பித்தம் என்ற சூடு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அதுவே அதுதான் அதன் அளவில் இருந்து அதிகமாகும் போது பித்த நோய்களுக்கு காரணமாகவும் அமைகிறது. உடல் சூட்டினால் என்னென்ன தீமைகள்னு பார்த்தோம்னா, உடல் சூடு என்பது காய்ச்சல் வரும்பொழுது இருக்கும் உடல் வெப்பத்திற்கும், இந்த உடல் சூட்டுக்கும் காய்ச்சலுக்கும் வேறுபாடு இருக்கிறது. சராசரியான மனித உடம்பு வெப்பங்கிறது 98.6 ஃபாரன்ஹீட்டுன்னு சொல்லுவாங்க. இதை 97-99 வரை இருந்தால் சாதாரணமானது தான். எனினும் உடல் சூடு என்பது காய்ச்சலாக இல்லாமல் நம் உடலில் வழக்கமான வெப்பத்தை சற்று அதிகமாக இருக்கலாம். மேலும் நம் உடல் நலத்தில் சில பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். அப்படிப்பட்ட பாதிப்புகள்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, உடல் சோர்வு. உடல் சோர்வு என்பது நமது உடல் உழைப்பு காரணமாக நிகழும். அதை தவிர உடலில் போதிய ஊட்டச்சத்துக்கள் இல்லாமல் இருந்தால், போதிய ஆற்றல் இல்லாமல் இருந்தால், உடலில் போதிய நீர்ச்சத்து இல்லாமல் இருந்தால் போன்ற காரணங்களால் உடல் சோர்வு நிகழும். அது கண்களில் எரிச்சல், நீர்க்கடுப்பு, சிறுநீர் மஞ்சள் நிறத்தில் வெளியேறுதல் போன்றவை உடல் சூட்டினால் நிகழும். செரிமான கோளாறு என்ன பார்த்தோம்னா, அதிக அளவு காரமான உணவு எடுத்துக்கொள்ளுதல், எண்ணெய் அதிகம் இருக்கும் பொரித்த வறுத்த உணவுகள் போன்றவற்றை உண்பதால் வயிற்றில் அமிலத்தன்மை அதிகமாகலாம். இதனால் செரிமான கோளாறு ஏற்படும். மேலும் இந்த செயல்பாட்டினால் உடலுக்கு அதிக ஆற்றல் தேவைப்படும். அதே நேரத்தில் கொழுப்பு சேர்வதால் உடல் நலம் அதிகரிக்கும். சில நேரத்தில் உண்டவை சரியாக செரிக்காமல் குமட்டல் கூட ஏற்படலாம். மயக்கம் உண்டாகலாம் இந்த உடல் சூட்டினால். அந்த மயக்கம் அதை பற்றி பார்த்தோம்னா, உடல் சூடு இருப்பதால் சில நேரங்களில் மயக்கம் வருவது போல தோன்றலாம். கொளுத்தும் வெயிலில் நடந்து வந்தால் அதிகமாக வியர்வை வெளியேறி மயக்கம் வரும் அல்லவா? அதுபோலவே தான் உடல் சூட்டினால் உடலில் போதிய ஆற்றலும் நீர்ச்சத்தும் இல்லாமல் இருந்தால் மயக்கம் வரலாம். அதே போல் உடல் சூடு அதிகமானால் கவனச்சிதறல் உருவாகும். உடல் சூடு இருப்பதால் முக்கியமாக நாள் முழுக்க சோர்வாக இருப்போம். அதன் விளைவாக கவனச்சிதறல் ஏற்படும். நாம் செய்யும் வேலையில் ஆர்வமின்றி இருக்கும் நிலைப்பாடும். மேலும் உடலில் வெப்பம் இருப்பதால் நம் மனமும் காய்ச்சலாக இருக்குமோ என்று, உடலுக்கு என்ன பிரச்சனையோ என்று எதிர்மறை எண்ணங்களில் கவனச்சிதறல் காரணம் எண்ணங்கள் உருவாவதால் கவனச்சிதறல்ங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். அதே போல் உடலில் நீர் இழப்பு உண்டானால் உடல் சூடு உருவாகும். உடல் சூட்டுக்கு மிக முக்கியமான பிரச்சனை அதிக அளவு நீர்ச்சத்து இழப்பு. நம் உடலுக்கு தேவையான நீர்ச்சத்து இல்லாமல் போவதற்கான காரணம் உடல் வெப்பத்தினால் அதிக அளவு நீர் சிறுநீராகவும் வியர்வையாகவும் வெளியேற்றப்படும். நீர் இல்லாத காரணத்தால் வெப்பம் அதிகரிக்கலாம். தாகத்தினால் நீர் அதிர்ந்தினாலும் நாம் அவற்றை வெளியேற்றி கொண்டே இருப்போம். அதனால்தான் வெயில் காலத்தில் அதிகமாக தண்ணீர் பருக வேண்டுமென அறிவுறுத்தப்படுகிறது. உடல் சூட்டினால் தூக்கமின்மை. உடல் சூடு ஏற்படுவதற்கு மற்றொரு காரணம் சரியான அளவு தூங்காமல் இருப்பது. இரவு தாமதமாக தூங்கி காலையில் தாமதமாக எழுந்திருப்பது உடல் சூட்டை ஏற்படுத்தும். இந்த போல பல பொதுவான காரணங்கள் இருந்தாலும் உடல் சூடு உருவாக பொதுவான காரணம்னு பார்த்தோம்னா, புளிப்பு உப்புச்சுவை அதிகமாக உண்பதாலும், அதிகமாக தூங்குவதாலும், அதிகப்படியான வெயிலில் காய்வதாலும், கோபம் கொள்வதாலும், தூக்கத்தை தடை செய்வதாலும், அளவுக்கு அதிகமான உடல் உறவில் ஈடுபடுவதாலும், உபவாசம் இருப்பதாலும், தண்ணீர் மாறி மாறி குளிப்பதனாலும், சரியான முறையில் உணவுப் பொருட்களை தயாரிக்காமல் பயன்படுத்துவதாலும், நம் வாயில் தாம்பூலம் போட்டுக்கொண்டு தூங்குவதாலும், பல்வேறு விதமான அசைவ உணவுகளை சாப்பிடுவதாலும், அரிசி மாவு ஆட்டி வைத்து புளிக்க செய்வதால் இட்லி தோசை பலகாரம் கூட உடலுக்கு சூட்டை ஏற்படுத்துகிறது. உடல் சூறு ஏற்பட பித்தநீர் மண்ணீர் அதாவது பித்தநீர் மண்ணீரில் சிக்கி நுரையீர் சூடாகி மூளை வெந்து இரத்தமானது கெட்டுப்போய் உடலில் நீர்த்தன்மை சுண்டி பித்தம் அதிகமாக உருவாகிறது என்று சொல்லி, இந்த உடல் சூட்டினால் வரக்கூடிய பிரச்சனைகளில் பித்தம் பிரதானமாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கூட இந்த வலைதள பதிவை உங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு முக்கியமான காரணம் அமைந்தது. இந்த பித்த நோய்களை பற்றி 42 வகையாக பிரித்து நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அந்த 42 பித்த வகைகளை தனித்தனியாக பிரிச்சிருக்கிறாங்க.
அதை உங்களுக்கு சொல்கிறேன். அலறு பித்தம், ஆம்பல் பித்தம், உன்மத்த பித்தம், மௌனப்பித்தம், வாதப்பித்தம், வன்னி பித்தம், சேர்ப்ப பித்தம், சுரோனிதம் பித்தம், விகாரம் பித்தம், கபம் பித்தம், தூளப்பித்தம், இரத்தப்பித்தம், காயப்பித்தம், சுவாசப்பித்தம், செம்பித்தம், கரும்பித்தம், அஜீர்ணப்பித்தம், கரப்பன் பித்தம், சிங்குவை பித்தம், எரிப்பித்தம், அழல் பித்தம், மூலப்பித்தம், துடிப்பித்தம், சூளைப்பித்தம், அதிசாரப்பித்தம், கண்டப்பித்தம், பிரம்மைப்பித்தம், கிரியைப்பித்தம், விஷப்பித்தம், நடுக்கு பித்தம், விக்கல் பித்தம், தாகப்பித்தம், சர்த்தி பித்தம், கபாலப்பித்தம், சயப்பித்தம், சீதப்பித்தம், வலிப்பித்தம், திமிர்பித்தம், கிருமி பித்தம், ஆங்காரப்பித்தம், ஆத்மீக பித்தம், மருந்தீடு பித்தம். இன்னும் 42 வகையாக நம்ம சித்தர்கள் அதை இந்த பித்தத்தையே பிரிச்சிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய உன்னதமான மருத்துவ முறைங்கிறத நினைக்கும் போதெல்லாம் நாம் பெருமைப்பட்டு கொள்ளலாம். அதனால் சித்த மருத்துவத்தை, நல்ல மருத்துவமனைகளை, நல்ல சித்த மருத்துவம் அறிந்தவர்களிடம் மருத்துவம் செய்து கொள்ளும் போது இந்த மாதிரி உன்னிப்பாக உங்கள் நோய்களை பகுத்தறியும் திறமை அவங்களுக்கு இருக்கும். குறிப்பாக நம்ம தாம்பரத்தில் இருக்கிற நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா, தேசிய சித்த மருத்துவ ஆராய்ச்சி கழகம்னு நினைக்கிறேன் தமிழில், அந்த சானிட்டோரியம் பக்கத்தில் இருக்கும். அங்கு ஒரு முறை சென்று பாருங்கள். ஒரு நல்ல தரமான மருத்துவமனைக்கு நீங்கள் சென்று வந்ததாக உணர்வீர்கள். வாழ்க வளமுடன்.